இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு திங்கட்கிழமை 9th May. உங்களை மீண்டுமாக இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம எல்லாரும் கர்த்தர் செய்ய சொல்கிறார், குறிப்பாக ஜெபிக்க சொல்கிறார். அது 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 38வது வசனம், லாஸ்ட் வேர்ஸ், சாப்டர் 9, மேத்யூ. Therefore pray earnestly to the Lord of the harvest to send our laborers, out laborers into his harvest. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. அறுப்புக்கு எஜமான், அல்லேலூயா. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப, அறுப்புக்கு எஜமான், ஆவசுக்கு, அந்த ஆவு செய்கிறதுக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமான இடத்துல ஜபம் பண்ணுங்க. அப்போ எஜமான் யார்? கர்த்தர், நம்ம ஆண்டவர். அறுப்பு யார்? மனிதர்கள். ஆண்டவரை அறியாமல், வழி தெரியாமல், அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஏதாவது வழி கிடைக்குமா என்று காத்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க தான் ஆவேசம். அவங்கக்கிட்ட போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்கு ஊழியர்கள் தேவை, வேலையாட்கள் தேவை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுள் தான் அனுப்பணும்னு சொல்லி, நம்ம அனுப்புனா சரி வராது, ஆண்டவர் அனுப்பணும். ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொல்கிறாருன்னா பாருங்கள், அவர் வந்து மனதுருகி சொல்கிறாராம். 36வது வசனம் பாருங்கள், 36. திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல துய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. He had a compassion on the people because they don't know the truth, they don't know the kingdom of God, they don't know who is real God, they don't know the creator. படைத்தவர் யார்? உண்மையான கடவுள் யார்? இரட்சகர் யார்? இரட்சிப்பு எப்படி வரும் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் தோய்ந்து அலைந்து பரிதாபமான நிலையில் இருப்பதனால அவங்கக்கிட்ட போய் நற்செய்தி சொல்வதற்காக, இந்த காஸ்பலை சொல்வதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிறைய பேரை, ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும். இன்றைக்கும் நாம் பார்க்குறோம் சபைகளில் பாஸ்தரங்க ஊழியக்காரர்கள் இல்லை, சுவிசேஷர்கள் இல்லை, பற்றாக்குறை இருக்கிறது, ஊழியத்துக்கு வருவதில்லை யாரும். காரணம் என்ன? சபை ஜெபிப்பதில்லை, பெற்றோர்கள் ஜெபிப்பதில்லை. நீ என்னைக்காவது உன் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும்னு ஜெபிச்சிருக்கியா? உன் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஆளாகவும் தான் நினைக்கிறேன் தவிர, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் என்று ஜெபி செஞ்சுருக்கீங்களா? எப்படிங்க அப்போ ஊழியக்காரன் வருவாங்க? அப்புறம் எப்படிங்க இந்த உலகம் இயேசுவை அறியும்? எப்படி இந்த உலகம் பாவத்திலிருந்து மீட்கப்படுவாங்க? ஏசாமி சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்க. கடவுள் ஊழியக்காரரை அனுப்ப வேண்டும். அறுப்பு மிகுதி, பாரத்தோடு, இந்த ஆத்ம பாரத்தோடு இன்றைக்கு நீங்களும் நானும் திருச்சபை இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு இந்த மனதுருக்கம் இருக்கிறதா? உன்னுடைய அயலான், யுவர் நேபர், யுவர் ஃப்ரெண்ட், யுவர் ரிலேட்டிவ்ஸ், அவர் நேஷன்ஸ், மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்களே. Millions of people don't know about Christ. They don't know about the kingdom. They don't know about the Savior. தெரியாமல் தோய்ந்து போயிருக்க. அப்பா எஸ், அவங்க மேலே மனது இருக்கிற, ஐயோ இவங்க ஒன்றும் தெரியாமல் இருக்காங்களே, பரிதாபமாக வாழ்கிறாங்களே, இவங்க எப்படியாவது நல்ல செய்தி கிடைக்கணுமே, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஆகவே தான் வர திங்கட்கிழமை இன்றிலிருந்து 9வது தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், மண்டேலிருந்து ஃப்ரைடே வரைக்கும், வி ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் த நேஷன் ஃப்ரம் ஈவினிங் 8 to 9 ஆலயத்தில், சியோன் பேர ஆலயத்தில், மாலையில் 8 மணியிலிருந்து 9 மணி வரை நம் நாட்டிற்காக, நம் நாட்டினுடைய மக்களுக்காக, ரட்சிப்புக்காக, பொருளாதாரத்துக்காக, தேசத்தின் சேமத்துக்காக சபையாய் கூடி ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் ஓய்வாக இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டர் சொல்கிறார், ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மனதுருக்கத்தோடு நாம் ஜெபிக்கிற மக்களாக மாற வேண்டும். பிறருக்காக நீ ஜெபிக்கும் பொழுது உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தைக்காக நன்றி. உன்னுடைய மனதுருக்கம் எங்களுக்கும் வேணும் ஆண்டவரே. ஆத்ம பாரம், மக்கள் மேல் மனதுருக்கத்தை தாங்க. உன்னுடைய அன்பை சொல்லக்கூடிய கிருபையை தாருங்க. இதோ
அறுவடை அதிகம் சாமி, வேலையாட்கள் நீ தான் அனுப்பணும், ஊழியக்காரரை அனுப்புங்க ஐயா. உடைய பாதத்தில் விழுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு மனதுருக்கம் இருக்கிறதா? யூ ஹேவ் த கம்பேஷன், பேஷன் ஃபார் பீப்புள் டு நோ த காஸ்பல். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறாரு, என்னுடைய மனதிற்கு உனக்கு இருக்கிறதா? நிக்கே அண்ட் காட் பிளஸ்.